நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பாரம்பரிய சித்த மருத்துவர் டி சீதா செல்வா, மத்திய மாநில அரசின் சித்த மருத்துவர் சான்றிதழ் பெற்று பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை பூர்ண குணப்படுத்தி சாதனை புரிந்த சித்த மருத்துவர் டி சீதா செல்வா அவர்கள், மனித குலத்தின் அனைத்து நோய்களுக்கும் அரிய வகை இயற்கை மூலிகைகளை கொண்டு தீர்வு கண்டு குணமாக்க முடியும் என்று நோயாளிகளை குணப்படுத்த வருகிறார் தமிழகம் எங்கும் சித்த மருத்துவர் டி சீதா செல்வா. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி சாப்பிட்டால் என்ன ஆகும், அதை பற்றி பார்ப்போம். கர்ப்பிணி பெண்கள் அல்லது கர்ப்பம் தரிக்க போகும் பெண்களின் வாழ்வில் இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும். எதை வேண்டுமானால் சாப்பிடு, பப்பாளி பழத்தை மட்டும் சாப்பிட்டு விடாதே, குழந்தைக்கு ஆகவே ஆகாது என்ற பயமுறுத்தும் வார்த்தைகளை கர்ப்பிணி பெண்கள் கடந்திருக்காமல் இருக்கவே முடியாது. இதற்கு என்ன காரணம், ஏன் பப்பாளி பழங்களை பற்றி இப்படி ஒரு செய்தி பரவ தொடங்கியது என்று பார்க்கலாமா? இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், பப்பாளி பழங்களை சாப்பிட்டால் கரு கலைந்துவிடும் என்று நம்பப்பட்டதுதான். கர்ப்பிணிகள் பப்பாளி பழங்களை தொடவே கூடாது என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். ஆனால் இன்று பல கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்களை கருத்தில் கொண்டு அதை எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டனர். கனிந்த பப்பாளி பழங்கள் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட உகந்தது என்று ஆய்வுகளும் கூறுகிறது. நன்கு கனியாத பப்பாளி பழங்கள் சாப்பிட ஏற்றதில்லை. இந்த வகை காய் வெட்டான பழங்கள் கர்ப்பிணிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கண்மூடித்தனமாக நாம் பப்பாளி பழங்களை கர்ப்பத்திற்கு எதிரானவையாக கருதக்கூடாது. உண்மையில் நன்கு கனிந்த பப்பாளி பழங்களை கர்ப்ப காலத்தில் சாப்பிடுவதால் பல நல்ல பலன்களை அடையலாம். அதே சமயம் சற்று பச்சை தன்மையோடு சரியாக கனியாத பதத்தில் இருக்கும் பப்பாளி பழங்களை கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கொள்ளவே கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கனிந்த பப்பாளி பழங்களில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, கரோட்டின் ஆகிய சத்துக்கள் இருக்கிறது. இவை அனைத்தும் கருவின் வளர்ச்சிக்கு அடிப்படையான தேவைகள். உண்மையில் நம் நாட்டில் குழந்தை இறப்பு அதிகமாக இருப்பதற்கு முக்கியமான காரணமே ஊட்டச்சத்து குறைபாடுதான். அந்த வகையில் கனிந்த பப்பாளி பழங்கள் குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் தருகிறது. அதனால் பழைய கட்டுப்பாடுகளையே நம்பிக்கொண்டு நல்ல சத்தான உணவை தவிர்ப்பது உகந்ததல்ல. பச்சை தன்மை கொண்ட பப்பாளிகளை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக் கூடாது. ஏனென்றால் சரியாக பழுக்காத பப்பாளிகளில் பெப்சின் காணப்படும். இந்த பெப்சின் கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாக உணவின் மீது ஏற்படும் ஒவ்வாமையை மேலும் அதிகரிக்க செய்துவிடும். இதனால் அவர்களுக்கு வாந்தி ஏற்படலாம். அதனால் சரியாக பழுக்காத பப்பாளிகளை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டாம். இந்த பெப்சின் கர்ப்பப்பையின் தோலை தாக்கும் தன்மை கொண்டது. அதனால் கருப்பையின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுவிடும். குழந்தைக்கு இதனால் பாதிப்பு ஏற்படும். இந்த பெப்சின் கருவில் வளரும் குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கும் தன்மை கொண்டது. அதிகளவு பெப்சி உடலில் சேரும் பொழுது குழந்தையின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.